ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உன் சாயப்பா உன்னை ஆசீர்வதிப்பதற்கு எனது சிறு உருவமே போதும். அப்படி இருக்கும்போது இதற்காக இரண்டு உருவங்களை உன் கண்களில் காட்டினேன் தெரியுமா? நீ யாரிடமும் துணிந்து போவதற்கும் பணிந்து போவதற்கும் அவசியமே இல்லாத அளவிற்கு எல்லாரும் உன்னை புரிந்து கொண்டு உன்னை தேடி வரும்படி உனக்கான வசதி வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டங்களையும் நான் உருவாக்கப் போகிறேன். உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதனின் பேச்சை மனதிற்குள் ஏற்றுக்கொண்டு கஷ்டப்படாதே என் செல்லமே. ஏன்னா இன்னைக்கு உங்ககிட்ட பேசுகிறவங்களும் பழகுறவங்களும் வாழ்நாள் முழுவதும் உன் கூடவே பயணிக்க போவதில்லை. அவரவர் கருத்து அவரவர்களுக்கு சொந்தம்னு அவங்க சொல்கிறத அப்படியே கேட்டு அங்கேயே மறந்துவிடு. உன் வாழ்க்கையில் வெளிச்சம் வரக்கூடிய நாள் மிகவும் நெருங்கிவிட்டது. இனிமேல் நீ அஞ்சக்கூடாது என் செல்லமே. உன்னுடைய அன்பிலும் பாசத்திலும் பக்தியாலும் நான் இப்போது ஆட்பட்டு வசப்பட்டு விட்டேன். இனிமே உன்னை விட்டு என்னால் வேறு எங்குமே போக முடியாது செல்லமே. உன் எதிர்காலத்தை பற்றி உனக்கு கவலையே வேண்டாம். முக்காலமும் உன் சாயப்பா நான் உனக்காகவே தொண நிற்க போகிறேன். உன்னை கண்டுகொள்ளாதவர்களிடம் போய் கண்ணீர் விட்டு கலங்கவும் வேண்டாம். நீ பேசுவதை கேட்டு செவி சாய்க்காதவர்களிடம் போய் கதறி அழுகவும் வேண்டாம். உன்னை விட்டு விலகி வைத்தவர்களையெல்லாம் நீயும் விலக்கி வச்சுட்டு உனக்கு அடுத்து என்ன வேலையோ அதை செய்யப்பாரு. ஏன்னா உனக்கு இப்போது அழுக வைப்பவர்களும் கஷ்டத்தை கொடுப்பவர்களும் வந்து ஆறுதல் சொல்ல போவதில்லை அல்லவா? இப்போது உன்னை சுற்றி நல்ல அதிர்வுகள் தான் இருக்குது. நீ நினச்சதை காட்டிலும் எல்லா விஷயங்களையும் உனக்கு சிறப்பாக நான் நடத்தி கொடுக்க போகிறேன். இனிமே அலட்சியம் செய்பவர்களிடம் தேடிப்போய் அன்பு காட்டவும் வேண்டாம். உதறி தள்ளியவர்களை உயிராய் நினைக்கவும் வேண்டாம். எல்லாமே சரியாகும், எல்லாமே என்னை சுற்றி நல்லபடியாக நடக்கும்னு நினச்சி சூழ்ந்து கொண்டு மங்களம் உன் வாழ்வில் அரங்கேறுவதை போவதை பார்க்க தயாராகு. உன் சாயப்பா நிச்சயமாக உனக்கு நல்லது தான் செய்வேன். உன்னுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அதற்கு என்ன பரிகாரம் என்பதை என்னிடம் கேட்டு புரிந்துகொள் என் செல்லமே. என்னை பரிபூர்ணமாக நம்பும் உனக்கு ஒரு காலத்திலும் மனக்கவலையோ கஷ்டமோ பெரும்படி விட்டுட மாட்டேன். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையெல்லாம் என் பாதத்தில் வச்சுட்டு உனக்கு தேவையான செல்வத்தை என் ஆசீர்வாதம் மூலமாக பெற்றுக்கொள். இனிமே உன்னுடைய இதயம் என்பது எனது கோயிலாக மாறப்போகுது. நீ ஆசைப்பட்ட விஷயங்களையெல்லாம் உன் மனசில் நீ நினச்சி முடிக்கிறதுக்கு முன்பாகவே நான் நடத்தி கொடுத்துடுவேன் என் செல்லமே. என்னதான் வாழ்க்கை ஓடுது, உலகம் ஓடுதுனாலும் மனசில் நிம்மதியே இல்லாமல் வீடு அமைதியாக இருக்குது தானே? அப்படிப்பட்ட உன் வாழ்வில் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் வாரி வழங்க தான் உன் சாயப்பா நான் வந்திருக்கேன். நல்லது நடக்கும் நம்பிதானே என்னுடைய இரு உருவங்களை தட்டாய். இதன் மூலமாக உனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி கிடைக்கும்படி இரண்டு நல்ல செய்திகளை உன் செவிகளில் சேர்ப்பதற்காக வந்திருக்கேன். நான் சொன்ன நற்செய்திப்படி இனிமே உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயமும் நல்லபடியாக நடக்கும். நடக்க தொடங்கும் முன்பாக கொஞ்சம் காத்திருக்க கற்றுக்கொள்ளேன் செல்லமே. எல்லாத்துக்கும் உரிய நேரம் வந்தே தீரும். நீ அவசரப்படுறதால தானே உன்னுடைய நிம்மதி தொலைகிறது. எல்லா விஷயங்களிலும் கொஞ்சம் பொறுமையோடு எதிர்கொண்டால் அதற்கான நன்மைகள் உனக்கு கிடைக்கும் என் செல்லமே. நீ எதிர்பார்த்ததை நிச்சயமாக நான் உனக்கு செஞ்சு தருவேன் தானே சொல்லியிருக்கேன். அதுவும் என் ஆசீர்வாதத்தோடும் அருளோடும் உன்னுடைய ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க நான் தயாராக வந்த பிறகு இனிமே நீ கவலைப்படவே வேண்டாம். இன்பமோ துன்பமோ எதுவாக இருந்தாலும் சரி, அது அத்தனையையும் சமமாய் பார்க்கக்கூடிய பக்குவத்தை மட்டும் உனக்குள்ள வளர்த்துக்கோ. ஓ மனசில் தேவையில்லாத கற்பனைகளோ ஆசைகளோ குழப்பங்களோ வரவேண்டாமேன் செல்லமே. இதுவரைக்கும் நீ தோத்ததையெல்லாம் சரி செஞ்சு, இதுவரைக்கும் நீ நம்பிக்கை இல்லாத விஷயங்களையெல்லாம் சரி செஞ்சு, இப்போது உன்னை பாராட்டி கரை சேர்க்க உன் சாயப்பா நான் வந்துட்டேன். நீ இழந்ததையே அனுபவமாக எடுத்துக்கொண்டு நீயும் இப்பொழுது கிளம்புகிறாய் தானே? இனிமே உன் வாழ்க்கையில் நீ போகிற பாதையெல்லாம் உனக்கான வெற்றிகரமான பாதையாக மட்டும்தான் இருக்கும். உனக்கான நல்லதை கூடிய சீக்கிரம் உன் சாயப்பா நடத்தி முடிக்கினேன். இனிமே நீ எதிர்பார்த்ததெல்லாம் நிச்சயம் நடக்கும். உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் உடனே அந்த கஷ்டத்தை நினச்சி அழுகாத. அந்த கஷ்டமான நேரத்திலும் ஓம் சாய்ராம்னு என்னுடைய நாமத்தை நீ சொன்னாயே ஆனால் அனைத்து கஷ்டங்களிலேயும் உன்னிடமிருந்து விலகி போகும்படி செய்து உன் சாயப்பா நானே உன்னை பாதுகாப்பேன். இப்போது யாருக்கும் கிடைக்காத ராஜயோக அதிர்ஷ்டத்தை உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக தானே வந்தேன். நிச்சயம் நீ எதிர்பார்த்த எல்லா சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உன் வாழ்வில் உண்டாகும். அருட்கடாட்சம் பெறப்போகிறாய்.